வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்த மூன்றாம் பிறை கதை எப்படி உருவாச்சு? கமல்ஹாசனுக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்த படம். இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டா இல்லை அது வந்து ஷோபாவை பற்றினதா அப்படின்லாம் பல கேள்விகள் இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் இந்த கதை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து விவரிக்கிறார். யாவரும் கேளீர். டைரக்டரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா நடிகை ஷோபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இனிய இல்லறமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக ஷோபா தற்கொலை செய்து கொண்டார். மூன்றாம் பிறை படம் உருவான விதம் குறித்து பாலு மகேந்திரா கூறியதாவது, வாழ்க்கையில் சற்றும் எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கையில் வந்து என்னோடு சில காலம் இருந்துவிட்டு சற்றும் எதிர்பாராத சூழ்நிலையில் என்னை விட்டு பிரிந்த பட்டாம்பூச்சி போன்ற ஒரு குழந்தை பெண்தான் ஷோபா. அந்த பட்டாம்பூச்சி போன்ற குழந்தை பெண்ணான ஷோபாவுக்கும் முதிர்ச்சி அடைந்த படைப்பாளியான எனக்கும் உள்ள உறவுதான் மூன்றாம் பிறை கதை. ஷோபாவை அந்த குழந்தை பெண்ணை இழந்த வழியின் ஒரு சிறு துகள்தான் மூன்றாம் பிறை படத்தின் கிளைமேக்ஸ். மூன்றாம் பிறை படத்துக்கான திரைக்கதையை எழுதி முடித்ததும் கமல்ஹாசனை தவிர வேறு யாரையும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. மூன்றாம் பிறை படத்தை கூர்ந்து கவனித்தால் அது ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஸ்ரீதேவிக்கான படம். அப்படி இருந்தும் கமல் அதில் மிக பொருத்தமாக மிகச் சிறப்பாக ஈடுகொடுத்து நடித்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார். வேறு எந்த நடிகராக இருந்திருந்தாலும் ஸ்ரீதேவியின் நடிப்புக்கு முன்னால் சிதறிப்போயிருப்பார்கள். கமல் வெகு லாவகமாக தன்னம்பிக்கையோடு அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை புரிந்து கொண்டு சிறப்பாக இயங்கியிருப்பார். வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்த மூன்றாம் பிறை கதை எப்படி உருவாச்சு? கமல்ஹாசனுக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்த படம். இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டா இல்லை அது வந்து ஷோபாவை பற்றினதா அப்படின்லாம் பல கேள்விகள் இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் இந்த கதை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து விவரிக்கிறார். மூன்றாம் பிறை திரைப்படத்தை சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார்கள். 27 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே இளமையுடன் படம் இப்பொழுதும் இருப்பதாக பார்த்தவர்கள் கூறினார்கள். இந்த படம் வெளியான போது பிறந்தே இராத கல்லூரி மாணவர்களும் படம் ஒளிபரப்பு முடிந்த பின்னால் என்னை தேடி பிடித்து ஃபோனில் அழைத்து குரல் தழுதழுக்க பேசினார்கள். மூன்றாம் பிறை திரைப்படத்தில் நடித்த கமல் ஸ்ரீதேவி இருவருக்கும் தமிழ் சினிமாவின் சரித்திரத்தில் இடம் இருக்கிறது என்பதை விட இந்திய சினிமாவின் சரித்திரத்தில் இடம் இருக்கிறது என்பதை ஒரு படைப்பாளியாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். மூன்றாம் பிறை போன்ற படங்களை காலம் எதுவும் செய்ய முடியாது. எப்போதும் ரசிக்கிற மாதிரியான எவர்கிரீன் படமாகத்தான் இதை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 100 வருடங்கள் கழித்து மூன்றாம் பிறை திரைப்படத்தை பார்த்தாலும் அன்றைய தலைமுறையினருக்கும் இன்றைய தலைமுறையினரின் உணர்வே வெளிப்படும். மூன்றாம் பிறை படத்தை தொடர்ந்து கமலும் நானும் ஸ்ரீதேவியும் சில்க்கும் இளையராஜாவும் இதே படத்தை சத்மா என்ற பெயரில் இந்தியில் செய்து முடித்தோம். மூன்றாம் பிறை படத்தை ஹிந்தியில் தயாரிக்கும் போது நானும் கமலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம். மூன்றாம் பிறை தயாராகும் போது இருந்த அந்த தவிப்பு, அந்த லாவகம், அந்த பயம் இந்த படத்தில் அதில் ஒரு பகுதியைத்தான் கொண்டு வர முடிந்தது. முதல் முத்தம், முதல் காதல் ஏற்படுத்துகிற பரவசம் நிலையானது, நிரந்தரமானது. என்னதான் அடுத்தடுத்த முத்தங்கள் காதல் பரவசத்தை ஏற்படுத்தினாலும் அது முதல் முத்தம், முதல் காதலின் பரவசத்தை ஏற்படுத்துவதில்லை. தமிழ் மூன்றாம் பிறை இந்தி சத்மாவாக உருவெடுத்த போது இந்த உணர்வுதான் எனக்கு இருந்தது. மூன்றாம் பிறைக்கு கிடைத்த அமோக வியாபார வெற்றி சத்மாவுக்கு கிடைக்காமல் போனது துரதிர்ஷ்டமே. மூன்றாம் பிறை ரிலீஸ் ஆன சமயத்தில் சென்னையில் ஈகா தியேட்டரில் ரசிகர்களுடன் அமர்ந்து அந்த படத்தை பார்த்தேன். படம் முடிந்து வெளியே வரும்போது பலரது முகங்களில் இறுக்கம் தெரிந்தது. சிலரது முகம் அழுது வீங்கி காணப்பட்டது. மூன்றாம் பிறை படத்தில் வரும் சுப்பிரமணி என்ற அந்த நாய் எங்களுடன் 14 வருஷம் எங்கள் வீட்டில் இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வருபவர்கள் மூன்றாம் பிறை சுப்பிரமணியை பார்க்காமல் போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு சுப்பிரமணி மீது அவர்களுக்கு பாசம் ஏற்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாட்டு கண்ணே கலைமானே.
அவரிடம் முழு கதையையும் சொன்னேன். இறுதியில் கிளைமாக்ஸை சொன்னதும் அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். அதன் பிறகு 3 நிமிடத்தில் மலமளவென்று அவர் எழுதி கொடுத்த பாடல்தான் கண்ணே கலைமானே. படத்தின் நாயகி ஸ்ரீதேவி என்று முடிவானதும் அவரிடம் சென்று கதையை சொன்னேன். அவர் கதையை கேட்டதும் அந்த கேரக்டரின் ஆழத்தை புரிந்து கொண்டு இந்த பாத்திரத்தை என்னால் செய்ய முடியுமா என்று தயங்கினார். நான் அவரிடம் நிச்சயம் செய்ய முடியும் என்று தைரியம் கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வைத்தேன். ஆனால் கமலின் விஷயமோ வேறு மாதிரி, எந்தவித தயக்கமுமின்றி உடனே நடிக்க ஒப்புக்கொண்டார். காட்சிக்கு காட்சி அது ஸ்ரீதேவி படமாக இருந்தாலும் என் மீது கொண்ட அசாத்திய நம்பிக்கையினால் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். கிளைமேக்ஸ் காட்சியை ஊட்டியில் படமாக்கிய போதே கமலின் நடிப்பில் ஒரு பிரளயத்தை உணர்ந்தேன். தன்னுடைய கேரக்டரை எந்த அளவு புரிந்து கொண்டிருந்தால் இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியும்? எல்லோரும் வெளிப்படுத்திய அந்த பிரமிப்பு தேசிய விருதாக மாறியது. நான் கமலை வைத்து இயக்கிய கோகிலா கன்னட படம் வெளியான நேரத்தில் கமல் எனக்கு சினிமாவில் இன்னொரு இருக்கையையும் அதற்கான நடிப்பையும் அறிமுகப்படுத்தியவர் பாலு மகேந்திரா என்று மனம் திறந்து பாராட்டினார். மேலும் கமல், நானும் பாலு மகேந்திராவும் சினிமா எனும் இஷ்ட தெய்வத்தை பூஜிக்கும் பூசாரிகள் என்று கூறினார். என் மீதான கமலின் அதீத நம்பிக்கையும் ஆழமான அன்பையுமே அவரது வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த அன்புதான் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சதி லீலாவதியில் எங்கள் இருவரையும் இணைத்தது.